அத்தை தீபாவளி முடிந்து விரதம் இருந்து நோன்பு எடுத்து ஆயா அதிரசம் சுடத் தொடங்கும். நான் அடுப்பின் பக்கத்திலே அமர்ந்து கொள்வேன். வெள்ளத் துண்டுகள் பாகாக மாறுவதை, பாகில் பச்சரிசி மாவும் ஏலக்காயும் சேர்ந்து வட்ட வடிவம் பெறுவதை, வாழை இலையில் இருந்து விடுபட்டு அந்த சிறு வட்டம் எண்ணெயில் மிதந்து சிவந்து அதிரசமாக வெளிவரும் அதிசயத்தை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருப்பேன். ஆயாவுக்கு தெரியாமல் முதல் அதிரசத்தை தின்றிருப்பேன். காலம் காலமாக ஆயாக்கள் இப்படித்தான் வடை சுடுகிற போது நரிகளிடமும் தின்பண்டங்களை சுடுகிற போது பேரன்களிடமும் பறிகொடுத்து விடுவார்கள். திரும்பி வருகையில் ஆயா அத்தனையும் சுட்டு முடித்திருக்கும். பரணிலிருந்து சிறிய பித்தளை அண்டாக்கள் இறக்கி வைக்கப்பட்டு அதில் அதிரசங்களை எண்ணி வைக்கும் பணி தொடங்கும். ஒவ்வொரு அண்டாவிலும் 101 அதிரசங்களை எண்ணி வைக்கும் பொறுப்பு என்னிடம் ஒப்படைக்கப்படும். ஒவ்வொன்றாக எண்ணிக்கொண்டிருக்கும் போதே விடுமுறை முடிந்து திறக்க இருக்கும் பள்ளிக்கூடமும் செய்யாத வீட்டு பாடமும் எதிரில் என்று பயமுறுத்தும். அதிரசங்களை எண்ணுவதைப் போலவே அல்ஜீப்ரா கணக்கும் சுலபமாகவும் தித்திப்பாகவும் இருக்கக்கூடாதா என்று நினைத்துக் கொள்வேன். அப்பா அத்தைகளுக்கு தீபாவளி சீர்காசு தனித்தனியாக எண்ணி ஆயாவிடம் கொடுப்பார். அப்பாவுடன் பிறந்தவர்கள் 2 அக்கா 2 தங்கை என 4 பேர். 4 அத்தைகளின் வீடுகளுக்கும் அண்டா நிறைய அதிரசத்துடன் சீர்காசும் கெடுத்துக்கொண்டு ஆயாவுடன் நான் கிளம்புவேன். முதலில் பெரிய அத்தை வீடு. பெரிய அத்தை அப்போது திருத்தணியில் வசித்தது. குடும்பத்தின் முதல் பெண். ஆயாவுக்கும் அத்தைக்கும் 15 வயது வித்தியாசம். ஆகவே இருவரும் பார்ப்பதற்கு அக்கா தங்கை போலவே இருப்பார்கள். அந்த காலத்தில் BUC முடித்து சமூக நலத்துறையில் கிராம சேவையாக வேலை செய்தது. கிராமம் கிராமமாக சுற்றி வரும் குடும்பத்தின் முதல் புரட்சி பெண் என்கிற பட்டத்தை வாங்குவதற்காக தபால் துறையில் வேலை செய்த மாமாவை அத்தை காதலித்து திருமணம் செய்தது. சாதி விட்டு சாதி தாவி நடக்கும் காதல் திருமணங்கள் 1960களில் கொலை குற்றத்தை விட கடுமையாக கருதப்பட்டது. ஆதலால் அத்தை வாங்கிய புரட்சி பெண் பட்டம் எங்கள் பங்காளிகளுக்கு பிடிக்காமல் அதற்கடுத்த 20 ஆண்டுகள் எந்த விசேஷத்துக்கும் அழைக்காமல் எங்கள் குடும்பத்தை தள்ளி வைத்திருந்தார்கள். ஏதோ ஒரு பங்காளின் மரண வீட்டில் மீண்டும் எல்லோரும் இணைந்தார்கள். எல்லோரையும் இணைக்கும் ஒரே புள்ளி காதலுக்கு அடுத்து மரணமாகத்தானே இருக்க முடியும். பெரிய அத்தை பத்திரிகைகள் வரும் தொடுகதைகளை கத்தரித்து பைண்டிங் செய்து திரும்ப திரும்ப எடுத்து படிக்கும். வளையம் வளையமாகவும் கலர் கலராகவும் விற்கும் வயர்களை வாங்கி வந்து திண்ணையில் அமர்ந்து கைப்பிடி வைத்து கூடை பைகள் பின்னும். தான் வேலை பார்க்கும் அத்தனை கிராமங்களுக்கும் எண்ணெயும் உடன் அழைத்துச் சென்று மதிய வேளைகளில் கூரை வேய்ந்து புகையடைந்த உணவகங்களில் பிரியாணி வாங்கி கொடுக்கும். கமல் ரஜினி நடித்து வெளியாகும் திரைப்படங்களுக்கு முதல் நாளை கூட்டிச் சென்று பாடல் காட்சிகளில் கதாநாயகி எத்தனை உடை அணிந்திருந்தாள் என்று எண்ணி 17 டிரஸ் மாத்திருக்கா என்று அதிசயக்கும். பெரிய அத்தைதான் தனக்கு பின் இருந்த தங்கைகளையும் தம்பியையும் படிக்க வைத்து திருமணங்கள் செய்து வைத்தது. காதலை கொடுத்த திருமணம் அத்தைக்கு குழந்தையை கொடுக்கவில்லை. நான் பிறந்தபோது என்னை தத்து எடுத்துக் கொள்ளப் போவதாக அம்மாவிடம் அத்தை கேட்டதாம். தலச்சம் பிள்ளையார் தத்து கொடுப்பாங்களா என அம்மா மறுத்து விட்டதாம். அம்மா 15 வருடங்கள் கழித்து முக்கிய சேவையாக பணியாற்றி பணி ஓய்வின் போது அப்பாவின் அனுமதியுடன் அத்தை என்னை ஸ்வீகார பிள்ளையாக தத்து எடுத்துக் கொண்டது. பக்கத்து தோட்டத்துக்கும் சேர்த்து போக்கும் ரோஜாவாக நான் மாறினாலும் வேறையும் வேறடி மனையும் யார் மாற்ற முடியும்? ஆக மொத்தம் பெரிய அத்தை அன்பின் மறு உருவம். நெல் வயலில் ரோஜா கூட கலைதான் என்று எழுத்தளர்ப்பா செய்யப்பிரகாசம் ஒரு சிறுகதை எழுதியது போல அதிகப்படியான அன்பும் சுமைதான் என்பதை அடிக்கடி நான் உணர்ந்து குடைபிடித்தபடி அதன் அன்பு மலையில் நினைந்து கொண்டிருப்பேன். அடுத்து 2வது அத்தையின் வீடு. காஞ்சிபுரத்தில் கலெக்டர் ஆபீஸ் பக்கத்தில் வீடு ஆகையால் எங்களுக்குள் கலெக்டர் ஆபீஸ் அத்தை. இந்த அத்தை எப்போதும் எங்களை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருக்கும். உயர்நிலை பள்ளி ஒன்றில் டீச்சர் வேலை செய்து வந்தது. அப்பா SSLC-யில் பெயிலாகி விட்டத்தியாக சுற்றி கொண்டிருந்த போது அவரை அழைத்து தான் வேலை பார்த்த பள்ளியில் சேர்த்து தன் நேரடி கண்காணிப்பில் வைத்து தேர்ச்சியடைய செய்து ஆசிரியர் பயிற்சி வகுப்புக்கு அனுப்பி திசை மாற்றி விட்டது இந்த அத்தை தான். இப்போதும் என்னை பார்க்கும் போதெல்லாம் விட்டிருந்த உங்க அப்பன் கள்ளச்சாராயம் காய்ச்சிறவங்களை கூட சுத்திட்டு இருந்திருப்பான். நான் தான் படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்தேன் என்று பெருமையாக சொல்லும். சின்னக்கா சின்னக்கா என்று அப்பா இந்த அத்தை மேல் உயிரை வைத்திருந்தார். எப்போது தீபாவளி சீர் எடுத்து சென்றாலும் இதை யார் இங்கு சாப்பிடுவா, இருக்கிறதே சாப்பிட முடியல என்று அங்கலாய்க்கும். ஆனால் எங்கள் முன்பாக அவற்றை பாகம் பிரித்து பக்கத்து எதிர்வீடுகளுக்கு அம்மா வீட்டில் இருந்து வந்துச்சு என்று கொடுத்துவிடும். பெருமைக்கு பின்பு இருந்து அன்பு பிறடத்தான செய்கிறது. சமீபத்தில் இந்த அத்தையின் பேரக்குழந்தையின் காது குத்து நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தேன். அப்பா இறந்த பிறகு நான் கலந்து கொண்ட முதல் குடும்ப நிகழ்ச்சி. என் தம்பிக்கு பதிலாக தம்பி பையன் தன் தாய் மாமனா இதை கொடுப்பான்.
என்ற சீர்வரிசை தட்டை என் கையில் கொடுத்து சம்பந்தியிடம் கொடுக்க சொன்னது. ஒரு கணம் நான் அப்பாவாக மாறி மீண்டும் நானானேன். மூன்றாவது அத்தை அப்போது தாம்பரத்தில் வசித்தது. இந்த அத்தை மாமா அப்போது தாம்பரத்துக்கு பக்கத்தில் கார் தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்று வேலை செய்து வந்தார். பல வருட வேலை நிறுத்தத்துக்கு பின் தொழிற்சாலை மூடப்பட்டு பின்பு எங்களுடன் வந்து அத்தையின் குடும்பம் வசிக்க ஆரம்பித்தது. வாழ்ந்து கட்ட குடும்பத்தின் வைராக்கியத்தை இப்போதும் இந்த அத்தையின் முகத்தில் பார்க்கலாம். ஒவ்வொரு முறை ஊருக்கு செல்லும் போதும் சம்பாதிக்கும் போது ஏதாவது இடம் வாங்கி போடு, என்னை மாதிரி விட்டுடாது என்று அறிவுரை சொல்லும். இப்போதும் நான் வாடகை வீட்டில் வசிப்பது குறித்து எல்லா சொந்தங்களைப் போலவே இந்த அத்தைக்கும் பெரும் வருத்தம். பூமியே ஒரு வாடகை வீடுதான் என்பது கவிஞனின் பெருமிதம். நான்காவது அத்தையின் வீடு வந்தவாசியில் இருக்கிறது. நான் பிறந்தபோது இந்த அத்தைக்கு திருமணமாகவில்லை. ஆகையால் என் பாலிய காலம் இந்த அத்தையின் விரல் பிடித்து வளர்ந்தது. இப்போது நினைத்தாலும் தாவணி அணிந்த ஒல்லியான அந்த பழைய அத்தையின் முகம்தான் எனக்கு ஞாபகம் வரும். தன் தோழிகளுடன் டெண்டுக்கு படம் பார்க்க போகையில் துணைக்கு என்னையும் கூட்டிச் செல்லும். ஜான் பிள்ளை என்றாலும் ஆண் பிள்ளை அல்லவா. பிள்ளை பருவத்தில் நான் செய்த குறும்புகளை இந்த அத்தை ஒவ்வொன்றாக சொல்லச் சொல்ல நாளெல்லாம் கெட்டுக்கொண்டே இருப்பேன். ஒரு முறை இந்த அத்தைக்கு கல்யாணமான புதிதில் மாமாவுடன் சினிமாவுக்கு போகையில் என்னையும் கூட்டிச் சென்றதாம். படம் முடிந்து முனியாண்டி விலாசில் எல்லோரும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கையில் அந்த மாமா இன்னும் ஒரு பிளேட் குஸ்கா கொடுங்க என்று சர்வரிடம் சொன்னாராம். நானும் சர்வரை அழைத்து எனக்கும் ஒரு பிளேட் கொடுங்க என்று கேட்க அவர் என்ன வேண்டும் என்று கேட்டாராம். அதுதான் இந்த மாமா சொன்னாரே, ஏதோ கா அந்த கா கொடுங்க என்றேனாம். ஹோட்டலை சிரித்ததாம். இன்றும் எந்த ஹோட்டலில் குஸ்கா ஆர்டர் செய்யும் போதும் இந்த சம்பவம் எனக்கு ஞாபகம் வரும். கூடவே அந்த செல்லமாக என் தலையில் மாமா குட்டிய மோதிர குட்டும். எல்லா அத்தை வீடுகளுக்கும் சென்றுவிட்டு ஆயாவும் நானும் அகாலத்தில் வீடு திரும்புவோம். பண்டிகை முடிந்த வீடு மீண்டும் தனிமையை சூடிக்கொள்ளும். இங்கே இப்போது நான் வசிக்கும் சாலி கிராமம் பெட்டிக்கடையில் பாக்கெட்டுகளில் அடைத்து அதிரசம் விற்கிறார்கள். இப்போதாவது வாங்கி அதை பிரிக்கையில் அதன் ஒவ்வொரு துண்டில் இருந்தும் வெளியே குதிக்கிறார்கள் ஒரு குட்டி பையனும் அவளது ஆயாவும் நான்கு அத்தைகளும். நான் முத்துக்குமார். லைக் திஸ் வீடியோ, லைக் ஷேர், டோன்ட் ஃபர்கெட் சப்ஸ்கிரைப், பிரஸ் த பெல் ஐகான்.